கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முக்கிய ஆலோசனை. கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசிக்கிறார். தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 1600 கடந்தது கொரோனா பாதிப்பு. 42,000 பேர் சிகிச்சையில் உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். சென்னையில் 2,124 பேருக்கு நோய் தொற்று. செங்கல்பட்டு கோவை மாவட்டங்களில் பாதிப்பு 600 கடந்தது. தமிழ்நாடு முழுவதும் முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதம் வசூல். அனைத்து மாவட்டங்களிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு தீவிரம். இ பாஸ் இல்லாத வாகனங்களுக்கு அனுமதி மறுப்பு. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் இதுவரை 10,43,00,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி திருவிழா மூலம் ஒரே நாளில் 27,00,000 மேற்பட்டோர் பயனடைந்ததாக மத்திய அரசு தகவல். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் ரெம்டெசிவர் மருந்து ஏற்றுமதிக்கு தடை. உள்நாட்டில் தேவை அதிகரித்துள்ள நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு. வருகிற 30-ஆம் தேதி வரை பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களை மூட உத்தரவு. மேற்கு வங்கம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடரும் வன்முறை சம்பவங்கள். தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக கூடுதல் மத்திய படைகள் அனுப்பி வைப்பு. புனித ஸ்தலமான ஹரித்வாரில் புனித நீராடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். கொரோனா பரவல் காரணமாக கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. திருப்பதியில் இன்று மாலை முதல் இலவச தரிசனம் டிக்கெட் ரத்து. ₹300 தரிசன டிக்கெட் விற்பனை தொடரும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. சூயஸ் கால்வாயில் தரை தட்டி நின்ற எவர் கிவன் கப்பல் உரிமையாளருக்கு எகிப்த் அரசு நிபந்தனை. 7,500 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கினால் மட்டுமே கப்பலை விடுவிக்க முடியும் என அறிவிப்பு. IPL தொடரின் 3வது போட்டியில் கொல்கத்தா அணி வெற்றி. ஐதராபாத் அணியை 10 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. Great game tomorrow night. Oh, must be caught, is it? Bit of ground made. Safe physio. Poe end of the bat. He hit it. That explains it. This is a really good over. Decide tonight.